கைஸ் குட் ஈவினிங், வெல்கம் டு த வீடியோ. ஐ ஹோப் வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்களா, ரெண்டாவது ஒரு பையன் வந்தால அந்த பையனோட வீடியோ, நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிக்டாக்லேயே ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், இப்போ வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து கேபி லேம். இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கபானா லேம். அவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பற்றி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே க்யூரியஸாக இருக்கும். நானும் அப்படி தான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். அந்த விஷயத்தை நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வியூஸ் வருதேப்பா இவருக்கு, இத்தனை டிக்டாக் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, எப்படி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறார் இவர் அப்படிங்கிற நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம். சோ பேசிக்கா இந்த வீடியோல கபானா லேம் அப்படிங்கிற கேபி லேமோட லைஃப் ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அவர் நெட்வொர்க் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு, அப்ப எப்ப என்னைக்கு வந்து டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, அதெல்லாம் ஓகே. என்ன மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்க, அகைன் வந்து பவர் கட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, வெளியே வந்து சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிறைய காத்து அப்படிங்கறதுனால பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து வீடியோ பண்ணி ஆகணும் இல்லையா, டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணி ஆகணும். சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கும் வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் பேசி ஆகணும். So okay, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். This is Starting Trouble Channel. Let's get into today's video. Cabby Lem, இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன். என்னது பையன் சொல்ற இட்டாலியன் சொல்ற மேட்ச் ஆக மாட்டேங்குது. பார்க்க வந்து கொஞ்சம் வந்து உன்னை விட பெரிய பையன் மாதிரி தான் இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்க்க ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கான். அப்புறம் எப்படி நீ வந்து இட்டாலியன்னு சொல்ற அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்களா? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கேபிலேம் வளர்ந்தது, படிச்சு முடிச்சது, செட்டில் ஆனது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்டாலி சிவாசோ டூரின் அப்படிங்கிற இடத்த தான் வந்து இப்போ வந்து இருக்காரு. இட்டாலியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து கொண்டிருக்காரு. பட் பிறந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு ஆப்பிரிக்கால ஒரு இடம் இருக்கு, சினேகல் அப்படிங்கிற இடத்த தான் வந்து பிறந்திருக்காரு. பிறக்கும் போதே வந்து இட்டாலிக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து இட்டாலியில தான். ஸோ கேபிலேம் வந்து அவரோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வறுமையா இருக்கிற ஒரு குடும்பம் தான். ஸோ சின்ன வயசுல இருந்து கேபிலேம்க்கு நினைவு தெரிஞ்ச அன்னைக்குல இருந்து அவர் வந்து மனசுல வந்து ஒரு ஆழமா வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, இப்பவும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயாகணும், நம்ம வந்து நம்ம ஊர்லயும் இல்ல, நம்ம பிறந்த ஊர்லயும் இல்ல, நம்ம வேற நாட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்காங்க, நம்மள மாதிரியும் கிடையாது. இவங்கள ஈக்குவலா நம்ம வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு இடத்துக்கு போயாகணும். அந்த இடத்துக்கு போனாதான் நம்ம நிறைய பேர் சுத்தி நம்மள பார்ப்பாங்க, நம்மள வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவர் மனசுல எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே இவர் வந்து நிறைய அந்த ரேசிசம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ போக போக வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து படிப்பெல்லாம் முடிக்கிறார். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்றாரு. காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில வந்து ஒர்க்கு ஜாயின் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூடிடுறாங்க. இழுத்து மூடினதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து வேலை போக ஆரம்பிச்சிட்டு, வேலை போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அவங்க அப்பாவோட சேர்ந்து அவரும் வந்து ஹெல்ப் பண்றாரு, உனக்கு வந்து வேலை கிடைக்கல நானும் ஹெல்ப் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் என்ன நடந்திருக்கு, போன வருஷம் லாக்டவுன், இந்த கொரோனா வந்து லாக்டவுன் வந்து அங்கே வந்து இட்டாலியிலும் வந்து இருந்துச்சு. இட்டாலியில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, உங்களுக்கும் தெரியும். சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணி வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதும் அவர் வந்து வீட்டிலே இருந்திருக்காரு. இந்த வீட்டில் இருக்க டைமில் வந்து டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. டிக்டாக் பண்ணி ஆரம்பித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து தெரில. ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் எப்படி போடுறது அப்படிங்கிற அந்த வீடியோ அதெல்லாம் சின்ன சின்னதாக வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அவ்வளோ கவனம் வந்து இவருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணல, இவர் வந்து யாருமே பார்க்கல. அப்போது ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி போயிட்டே இருக்க டைமில் வந்து இவர் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் அவரோட லாங்குவேஜ்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்க, அந்த நார்த்தன் ஆக்சென்ட்ல வச்சு கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்பயும் பாத்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் நிறைய வந்து போகவே இல்லை. சோ யூனிவர்சலா ஒரு லாங்குவேஜ் இருக்கு, எல்லாருக்கும் புரிய மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு வந்து அவருக்கு தோண ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் வந்து யார் வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எந்த லாங்குவேஜ் பீப்புளா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டை வந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிறாரு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டாக் வீடியோஸ் வந்து என்னமோ சும்மா பண்ணணுமே சொல்லிட்டு லூஸ் தனமா பண்ற நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதெல்லாம் வந்து இவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி வந்து இவர் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. என்ன வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம் இவர் பண்ற வீடியோஸ். அப்படிலாம் இப்ப கூட நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ ஆட் பண்ணிருப்பேன், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு.
ஸோ ஓவராலாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவர் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அந்த மார்ச்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப் 2021 ஃபெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் வந்து வந்திருக்காங்க டிக்டாக்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு, அவ்வளோவா எதுவுமே வந்து ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டராக February 1 வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு சூப்பராக வந்து பயங்கர ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிக்குது. போட்ட ஒரு சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4.6 மில்லியன் வியூஸ் வந்து போயிடுது, பயங்கர லைக்ஸ் எல்லாம் அவர் கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசர் வீடியோ. இந்த சிசர் வீடியோ அவர் போட்டதுக்கு அப்புறமா 3 நாள்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க டிக்டாக்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வாரங்கள்ல வந்து இவருக்கு வந்து 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறார். அப்புறம் லேட்டரா வந்து நம்ம இந்தியாவில வந்து கவனம் இவர் மேல போனதுக்கான காரணம் ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா பனானா வீடியோ. இந்த பனானா வீடியோ வந்து நிறைய டிக்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி இப்போ அப்படியே வந்து சாப்பிட்றவன் தோலை வந்து கட் பண்ணி போடுற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவா இப்படியே தான் உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ பயங்கரமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வந்து போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே இந்த வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். டிக்டாக் வந்து நோட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இவருக்கு வந்து 65 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க. இப்போ டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தனியாக ஒரு சம்பளமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரு கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அவர்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க, நான் வந்து உங்ககிட்ட கொலாபரேட் பண்ணணும், நீங்கள் வந்து நானும் வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும், டிக்டாக்ல நானும் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி, இவரோட டிக்டாக்கோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்த் எவ்வளோ, நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300K, அதாவது $3,00,000 இருந்து $500,000 வரையும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அது வந்து $1 வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 73 ரூபா. நீங்களே வந்து அதை மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து இவர் வந்து ஒரு மாதம் வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டில் இருக்கார் இவர். ஸோ இவருக்கு வந்து இப்போ யூடியூப் சேனல் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து இப்போ தெரியும். ஸோ இப்போ வந்து கேபிலம் யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த கேபிலம்ஸ் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்படிங்கிறது லைட்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன். கேபிலம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் சின்ன வயசுலேருந்து இவருக்கு ஏதாவது நான் பண்ணி வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த டைம் வந்து சில வீடியோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் காலேஜில் நிறைய வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் கேம்பஸில் வருவாங்க பார்த்து அவங்ககிட்டலாம் போய் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் அட்டன் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிறத பண்ணுறதெல்லாம் வந்து இருந்திருக்காரு. அந்த டைம் வந்து எதுவுமே செட் ஆகாமல் இவருக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்காங்க, 26 வயசு ஆகுது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பி, டிக்டாக்ல வேற ஏதாவது வீடியோஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கு. அந்த ஃப்ளாஷ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் வந்து கேவலமாக நிறைய பேர் வந்து லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுக்காம நம்ம ஒரு வீடியோ சிம்பிளாக வந்து போடுவோம், அதை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வீடியோ அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 21 வயசு தான் ஆகுது, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் கிளிக் ஆகி பெரிய லெவலுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காரு. ஸோ கேபி லேம் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. அவர் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அது அங்கேருந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ சிம்பிளாக அவர் வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, யூனிவர்சல் லாங்குவேஜ் அது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த விஷயம் வந்து டிக்டாக்லேயே இருக்கட்டும், அவர் போட்ட அந்த யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்கட்டும் பயங்கரமாக அந்த ஒர்க் ஆயிருக்கு. ஸோ சின்ன ஐடியா வந்து பயங்கரமாக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு, ரொம்பவே லக்கின்னு தான் அவர் வந்து சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு அப்படிங்கிறதும் விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மிஸ்டர் பீன் ஆஃப் டிக்டாக் அப்படிங்கிறதும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் சார்லி சாப்ளின் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எனிவே ஃபைனலாக வந்து
நம்ம கேபி லேம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிக்டாக்ல வீடியோஸ் போடுறதோ அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் போடுறதோ அதில் இருக்க ஃபாலோவர்ஸையோ அதை விட எனக்கு அந்த அங்கேருந்து வர மணியோ எனக்கு வந்து இப்போ வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. மக்களை சிரிக்க வைக்கிறதா எனக்கு வந்து பெருசாக தெரியுது. என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் வீடியோஸ் போட்ட ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணதை பார்த்தும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ரொம்பவே வந்து காமெடியாக இருக்குது உங்கள் ஃபேஸு, உங்கள் எக்ஸ்பிரஷனும் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி. அதனால வந்து நான் கண்டினியூஸாக அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஒரு வேலைக்கும் நான் இப்போ வந்து போக மாட்டேன். கண்டிப்பாக டிக்டாக்லேயும் அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வந்து நான் கண்டிப்பாக கான்செப்ட் பண்ணி உங்கள் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து கேபிலையும் கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இனிவே இந்த விஷயம் வந்து எனக்கு அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. நம்ம இவரோட லைஃப் ஸ்டோரியில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபேஸும் நமக்கு வந்து இப்படி இருக்கோம், நம்ம இப்படி இருக்கோம், நமக்கு வந்து கை கால் இப்படி இருக்குது, நம்ம ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு வந்து யாருமே யோசிக்க தேவையில்லை. நமக்கு கிடைக்கிற ஒரு ஐடியா, நமக்கு இருக்கிற ஒரு இடத்த நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அவரோட ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்பவே பாசிட்டிவாக இருந்திருக்கும் இந்த ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இவர் தெரியாமல் இருக்கும், இவரோட வீடியோஸ் எல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். இவரோட வீடியோஸ் வந்து நம்ம வந்து பேசி வந்து பெருசாக வந்து ட்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கொஞ்சம் வந்து அந்த நேரத்தில் அந்த டைமில் வந்து நம்ம சில் பண்ண முடியும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து. அதனால தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேபி லேமோட லைஃப் ஸ்டோரி அண்ட் நெட்ஒர்க்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நேரடியாக உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஷேகர் சிவகுமார். சீ யூ சூன் இன் அனதர் வீடியோ.